ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கறது வந்து சிக்கன் ரைஸ் தான். இது வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தது தான், வீட்டில் செய்யலை. இது வந்து நான் வீட்டில் சமைக்கவே இல்லை, ஒரு 2 டேஸ் ஆச்சு சரியாக சமையல் பண்ணுறதே இல்லை. ஏன்னா உடம்பு சரியில்லை எனக்கு. சரி, ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு பேசினா என்ன சமையல் இன்றைக்கி, என்ன வீடியோ அப்டேட் பண்ணலேன்னு கேட்டால், சரி அதனால் நான் சொன்னேன் உடம்பு சரியில்லை, அதனால தான் தெரியல சொன்னேன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே. அவளுக்கு எப்போவுமே பிடிச்சது சிக்கன் ரைஸும் சிக்கன் 65 தான். அது சாப்பிட்டு உடம்பு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார் எடுத்தோடனேவோ. ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டு. சரி, என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக அவளும் வந்து சாப்பிட்ணுன்ட்டு வாங்கிட்டு வந்தா. சரி, எதுக்காக உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன் அதிகமானதுனால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம சொந்த பந்தங்கள் வந்து துரோகம் பண்ணுறது அது என்னால் தாங்கவும் இல்லை. கொஞ்ச காலமாக எல்லா உறவுகளும் துரோகம் பண்ணுறாங்க நிறைய, அது வந்து தாங்கிக்கவே முடியல. அதால் ஏற்பட்டது தான் எனக்கு வேறு எந்த ஒரு மன உடைச்சலும் இல்லை. இந்த சொந்த பந்தம் காசு இருக்கிற வள்ளிக்கு நம்மக்கிட்ட ஏமாற்றி சாப்பிட்றாங்க. இது போல் யார் ஏமாத்துக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.